வணக்கம் மக்களே, இந்த வீடியோல கீழடியில் நடைபெறும் ஏழாம் கட்ட அகழாய்வு பற்றி தான் பார்க்க இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு கட்ட அகழாய்வுகள்ல 3500க்கும் மேற்பட்ட பல அரிய பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஏழாம் கட்ட அகழாய்வு தொடங்கியது. இந்த ஏழாம் கட்ட அகழாய்வு சுமார் 6 மாதங்கள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு 2 ஏக்கர்ல ரூபாய் 12.2 கோடி செலவுல சர்வதேச தரத்தில் கீழடி அகழ் வைப்பகம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருது. தற்போது 9க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது. இந்த குழிகள்ல இருந்து பாசிகள், மணிகள், சில்லுவட்டுக்கள், பானை ஓடுகள் போன்றவை கிடைச்சிருக்கு. அதோடு ஆரம்பித்த சில நாட்களிலேயே கொந்தகை பகுதியில 8 முதுமக்கள் தாளிகளும் எலும்பு கூடுகளும் மண் கிண்ணங்களும் கிடைச்சிருக்கு. மேலும் அகரம் பகுதியில சேதமான பானை, தானியங்கள் சேமித்து வைக்கும் தாளி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் கீழடியில 2வது துளி தோண்டும் போது சுமார் 9 அடி ஆழத்துல சேதமுற்ற நிலையில சிறிய பானைகள், சிறிய மண் கிண்ணங்கள் மற்றும் பழங்கால வெள்ளை பாசிகள் கிடைத்தன. நிறைய வெள்ளை பாசிகள் கிடைக்கிறதுனால இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சல்லடையில போட்டு சலிச்சு மேலும் பாசிகள் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு வராங்க. இதோட சதுர வடிவிலான டைஸ் ஒன்றும் கிடைச்சிருக்கு. இது 1.36 மீட்டர் ஆழம் தோண்டும் போது கிடைச்சது. அதோடு நாம இப்ப பயன்படுத்துற டைஸ் போலவே 1, 2, 3, 4, 5, 6 இதுல மார்க் செய்யப்பட்டும் இருக்கு. மேலும் 3 பக்க வடிவமுடைய கிரானைட் போன்ற கல் அமைப்பும் கிடைச்சிருக்கு. இது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த ஏழாம் கட்ட அகழாய்வுல முதல் முறையா ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட தங்கம் வளையம் போன்ற ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. 109 சென்டிமீட்டர் ஆழம் தோண்டன போது இது கிடைச்சிருக்கு. இந்த பொருள் 4.5 சென்டிமீட்டர் நீளமும் 1.99 சென்டிமீட்டர் டயமீட்டரும் உடையதா இருக்கு. இந்த தங்க வளையம் அந்த காலத்துல மோதிரமா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு ஆர்கியாலஜிஸ்ட் சிவானந்தம் சொல்லியிருக்காரு. இது போன்ற தங்கத்தாலான பல பொருட்கள் 4ஆம் கட்ட அகழாய்வுல கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. 7ஆம் கட்ட அகழாய்வுல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை பத்தின தகவல்களை இந்த வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலும் கிடைக்கக்கூடிய தகவல்களை என்னுடைய மற்றொரு வீடியோல போஸ்ட் பண்றேன். நன்றி.